வினோஸ் ட்ராவல் பிளாக் தம்ளைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. குரங்கணி தான் போக போகிறோம். வாங்க போகலாம். கூடிக்குள்ள உள்ள என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகி உங்களுக்கு நான் அங்கனக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கேருந்து லெஃப்ட் அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தான் நம்ம போக போகிறோம். நம்ம இது வந்து அவுட்ருன்றதுனால வந்து உள்ளக்குள் ஊருக்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அவுட்டர்லேயே போய் போயிடலாம். டிராஃபிக்கும் இருக்காது. டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லி வாய மூடல டிராஃபிக்கை. இந்த ரோடு வந்து கொஞ்சம் குறுகலான ரோடு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் டிரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்க ரோடு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நம்ம இங்கே ரைட் லெஃப்ட் எதுவும் எடுக்க தேவையில்லை. நேராக ஸ்ட்ரைட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸ்ட்ரைட் போனோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஜமீன்தார் வீடு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ஜமீன்தார் வீடு. இதில் இருந்து தான் நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். இந்த ரைட்டு தான். இது வந்து போடியோட ஜிஹெச்சு. இங்கே இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். நாங்கள் இங்கே லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோடு வந்து வேலை நடந்துட்டு இருந்தது. அதனால் ரொம்ப சுற்றி சுற்றி நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு ரோடு வேலை முடிஞ்சிட்டதுனால இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். இங்கே வந்து பாலம் வேலை நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப சுற்றி சுற்றி நாங்கள் போனோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரெண்டுவே பிரியும். இந்த ரெண்டு நம்ம வந்து போகிறது ஸ்ட்ரைட்டு தான். நம்ம வந்து ஆக்சுவலாக ரைட் சைட் போயிடக்கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ரெண்டுவே பிரியும். நம்ம லெஃப்ட்டு தான் போகிறோம். ஒரு பெட்ரோல் பல்க் ஒன்று இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறோம். எகித்தாப்பில் ஒரு மலை தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த மலைக்கு போகிற வே எப்படி அப்படிங்கிற இதிலே வந்து ரெண்டு வேவாக வந்து பிரியும். அதாவது ரெண்டு பக்கம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் தெரியும் பாருங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான செக் போஸ்ட்டு. இங்கனக்குள்ள ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. இங்கே ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. இந்த பிளேஸ் பேர் வந்து முந்தல். அந்த உங்களுக்கு சைன் போர்டு காமிக்கிறேன் பாருங்க, முந்தல். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். இதுக்கு அடுத்த செக் போஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து மேலே கேரளாவுக்கு போகிறதும் ஸ்ட்ரைட்டாக போகிறதும் பிரியும். நான் லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா போடிமெட்டு மூணாறு, போடிமெட்லேருந்து மூணாறு போகணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். செக் போஸ்ட் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்கணி 10 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த செக் போஸ்ட்டு, இந்த செக் போஸ்ட்டை கடந்து தான் நம்ம வந்து போய் ஆகணும். அதான் உங்களுக்கு சைன் போர்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம்.
ஆட்டுக்குட்டி லெவலில் ஜாலியாக போயிட்டுருக்கு. சண்டே ஆனால் கறி ஆகிடும். இங்கே அதுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ரொம்ப சூப்பர் சூப்பர் பிளேஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். மேக்ஸிமம் நின்றுட்டு போ, நம்ம எங்கே போய் ரீச் ஆகணுமோ அந்த பிளேஸ்க்கு போயிட்டாவே நல்லாயிருக்கும். நான் சொல்கிற பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ஸ் உண்டு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸு. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஃபுட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆச்சு. இல்லை அப்படின்னா போடியில் நீங்கள் ஃபுட்டு வந்து வாங்கிக்கணும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது வீட்டிலருந்தே நீங்கள் பேக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். மார்னிங்லேருந்து மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான பிளேஸ் இருக்கும். நல்லா குளிக்கலாம். குட்டீஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா குளிப்பாங்க. இதில் இந்த தண்ணியில் குளிச்சுட்டா சளி பிடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இது ஃபுல்லாமே மூலிகை தண்ணி தான், அதனால் பயப்பட தேவையே இல்லை. நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி சும்மா சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த பிளேஸில் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைன் போர்டு பார்த்துக்கோங்க, கொம்புதுக்கி ஐயனார் கோவில் குரங்கணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம இதிலேருந்து எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ரைட் கட் பண்ணணும். ஓகேவா? கோயிலுக்கு போகிறதுக்கு ரைட்டு, அதாவது நம்ம நான் சொல்கிற பிளேஸ் போகிறதுமே வந்து ரைட்டு தான். ஃபஸ்ட்டு கொம்புதுக்கி ஐயனார் கோவில், அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நான் குளிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸு. கீழே இறங்குறப்போ ரொம்ப கொஞ்சம் கவனமாக இறங்கணும், ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இறங்குற மாதிரி இருக்கும். நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்கனால தான் இறக்க முடியும் வண்டியை. இன்னும் ரொம்ப ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ரொம்ப வண்டி வந்தோமே. நம்ம பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த இடம். நம்ம பார்க் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் இருக்குது. நாங்கள் மேலேயே வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போயே தண்ணி விழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது, நல்லா கேட்குது. கீழே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷெட்டு மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து தான் கோயில். வே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பக்கம் கட் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்க போகிற இடம். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் நடந்து போகணும். உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு தெரியல, நல்ல சல 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 சலன்னு தண்ணி சத்தம் கேட்குது. இதுதான் அந்த பிளேஸு. வந்தாச்சு நம்ம. ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா, கவனமாக இறங்கலை, டமாலு கீழே விழுந்துட வேண்டியதான் நம்ம. காமிக்கிறேன் எப்படி ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு தண்ணி. சும்மா ஜாலியாக இருக்கும். ரெண்டு டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸு. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போகிறது பெரிய ஆறுக்கு போகிறோம். இது வந்து கோயிலுக்கு போகிற ஆறு, சரியா? இது வந்து கோயிலுக்கு வந்து போகும் இந்த தண்ணி வந்து. இது வந்து நம்ம போகிறது. இப்போ அடுத்து வந்து பெரியாருக்கு போக போகிறோம். பாருங்க, நம்ம ஸ்லிப்பரை கழட்டிக்கலாம். ஓ, ரொம்ப சில்லுன்னு இருக்கு தண்ணி. தண்ணி எப்படி இருக்கு பாருங்க, இங்கே ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரி போதா.
அதாவது எந்த விதமான கலப்படமுமே இல்லாத சுத்தமான தண்ணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து ஒரு பெரிய அருக்கு போகிறோம். இது சின்னது தான், உங்களுக்கு பெருசு போய் காமிக்கிறேன். இதுதான் அந்த வே, அந்த சின்ன கடந்து தான் நம்ம போயாகணும். ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ் பாது. ஆனால் சாப்பாடு கிடையாது, இதுதான் கோயில். ஃபுட்டு வேணுங்கிறவங்க ஃபுட்டு நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். அங்கே ஒரு கடை விட்டு நடக்குது போல் எங்கள் கோயிலில். அதனால் அவங்க ரொம்ப மும்பரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெரியார் பார்க்க போகிறோம். இது வந்து கொட்டகுடியாக. இந்த தண்ணி தான் வந்து போடி சுற்று வட்டார பகுதிக்கு எல்லாமே குடி தண்ணியாக போகுது. என் வீட்டுக்கார் பாவம் என் பாப்பாவை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் மூச்சு வாங்குதில்ல, தண்ணி சத்தம் கேட்குதா? சல 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 சலன்னு சத்தம் கேட்குது. சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் வந்துட்டா ஆஃப்டர்நூன் வரைக்கும் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம தூரமாக காமிக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கேமராவில். இப்போ ஃபுல்லாக அதை ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. மக்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க போல், நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சத்தம் கேட்குது, குட்டி சத்தம்லாம் கேட்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், நெருங்கிட்டோம் பக்கத்தில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டகுடியாறு. இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு. ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும். லேடிஸ்லாம் வந்தால் ரொம்ப ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை, நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். கீழே ஏறி இறங்கினதில் மூச்சு வாங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான கீழே இதாக இருந்ததா, ஏறி இறங்கினதில் மூச்சு வாங்கிட்டது. ஆனால் சூப்பர் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஏறி இறங்கும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இந்த தண்ணி வருது இல்லையா, இதோடைய ஸ்டார்டிங் அங்கே போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொரங்கனி. கொரங்கனி நம்ம கீழே ஒரு ஆறு பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஸ்டார்டிங் வந்து இதுதான். இங்கேருந்து வர்ற தண்ணி தான் கீழே நம்ம அந்த கொட்டகுடியாறு நம்ம பார்த்தது இங்கேருந்து வர்றது தான். இந்த வே இப்படி தான் போகும் இந்த தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.